உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. முந்தைய வகுப்பில் என்செட் மெனுவை பற்றி கற்றுக்கொண்டு பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்வோம். பேஜில் டேட் மற்றும் டைமை புகுத்த எந்த சப் மெனுவை பயன்படுத்துவீர்கள்? டேட் மற்றும் டைமை புகுத்த ஃபீல்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஹெட்டரின் உதவியோடு நாம் பேஜில் தலைப்பை சேர்க்கலாம். ஃபுட்டரின் உதவியோடு நாம் பேஜில் பேஜ் நம்பரை புகுத்தலாம். ஹைப்பர்லிங்கை உபயோகப்படுத்தி நீங்கள் எத்தனை ஃபைல்ஸை பேஜில் புகுத்துவீர்கள்? ஹைப்பர்லிங்கை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைலை உங்கள் பேஜில் சேர்க்கலாம். ஹைப்பர்லிங்க் ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்று சொல்கிறீர்களா? ஒரு ஹைப்பர்லிங்க் ஃபைலை ஓபன் செய்ய வேண்டுமென்றால் கண்ட்ரோல் பட்டனை இடது கைவிரலால் பிரஸ் செய்து கொண்டே மவுஸ் அல்லது டச்பேடில் இரண்டு நொடிகளுக்கு வலது கை விரலால் லெஃப்ட் கிளிக் செய்ய வேண்டும். இதனால் ஹைப்பர்லிங்க் ஃபைல் ஓபன் ஆகும். ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்றால் என்ன என்று கூற முடியுமா? உங்கள் வேலையை எளிமையாக முடிக்க ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்பது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஆகும். நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து உங்களுக்கு கற்றுத்தந்த முறைப்படி ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் SWRITER என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பில் என்ன கற்க போகிறோம் என்று பார்ப்போம். இந்த வகுப்பில் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் போன்ற ஃபார்மேட் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஃபான்ட் நேம், ஃபான்ட் எஃபெக்ட் மற்றும் ஹைப்பர்லிங்க் போன்ற கேரக்டர் சப் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸையும் நீங்கள் படிப்பீர்கள். அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை பார்த்துவிட்டு அதனை ரைட்டர் பேஜில் டைப் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் கொடுக்கப்பட்ட பேராகிராஃபை டைப் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் வேகமாக டைப் செய்யுங்கள். இப்போது நாம் கேரக்டர் சப் மெனுவை பற்றி கற்போம். கேரக்டர் சப் மெனுவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? முந்தைய வகுப்பில் ஃபார்மேட்டிங் டூல்பாரை கொண்டு ஒரு டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை ஃபார்மேட் செய்வதை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். ஃபார்மேட்டிங்கின்
எல்லா ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்த உதவும் ஒரு ஆப்ஷனே கேரக்டர் சப் மெனு ஆகும். வீடியோவை பார்த்து கேரக்டர் சப் மெனுவை பற்றி நாம் கற்போம். முதலில் நாம் ஃபான்ட்ஸை பற்றி கற்போம். ஃபான்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் ரைட்டர் ஸ்டைலை மாற்றலாம், டெக்ஸ்டின் சைஸை மாற்றலாம். டெக்ஸ்டை போல்ட் அல்லது இட்டாலிக்ஸ் அல்லது அண்டர்லைனாகவும் மாற்றலாம். வீடியோவை பார்த்து நாம் இந்த ஆப்ஷன்ஸின் உபயோகத்தை கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் ஸ்டைல் மற்றும் போல்ட் மற்றும் இட்டாலிக்ஸ் அண்ட் சைஸை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் எதை செய்ய விரும்பினாலும் டெக்ஸ்டை நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தியோ அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் மூலமாகவோ அல்லது ஏரோ கீஸ்களை பயன்படுத்தியோ செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் கேரக்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் பல ஆப்ஷன்கள் மேலே இருக்கும். ஃபான்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபாண்டின் ஸ்டைலை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபாண்டின் ஸ்டைலானது மாறிவிடும். மேலும் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்து அதே போன்று ஃபார்மேட் மெனுவை செலக்ட் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் போல்டு இட்டாலிக் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற பட்டனை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டானது ரைட்டர் ஷீட்டில் போல்டாகவும் அதோடு கூட இட்டாலிக்ஸாகவும் தெரியும். மேலும் நாம் டெக்ஸ்டை அனைத்தையும் செலக்ட் செய்து அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சைஸ் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சைஸை செலக்ட் செய்து அதாவது நம்பரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பெரியதாக ரைட்டர் ஷீட்டில் தெரியும். நாம் இப்போது ஃபாண்ட் எஃபெக்டை பற்றி கற்போம். கேரக்டர் சப் மெனுவின் ஒரு பகுதியே ஃபாண்ட் எஃபெக்ட் ஆகும். அது ஃபாண்ட் கலர், எஃபெக்ட்ஸ், ரீலைஃப், அவுட்லைன், ஷேடோ, பிளிங்கிங், ஓவர்லைனிங், ஸ்ட்ரைக் த்ரோ, அண்டர்லைன் போன்ற பல ஆப்ஷன்ஸை கொண்டது. ஃபாண்ட் கலரால் என்ன நிகழ்கிறது? டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் கலரை மாற்ற ஃபாண்ட் கலரை உபயோகிக்கிறோம். தொடர்ந்து ஒரு லைனை செலக்ட் செய்து அந்த லைனின் ஃபாண்ட் கலரை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபாண்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபாண்ட் கலர் என்ற ஒரு பாக்ஸில்
கிளிக் செய்தால் நமக்கு பல்வேறு வகையான கலர்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஃபாண்டின் கலரானது மாறிவிடும். எஃபெக்ட்ஸால் என்ன நிகழ்கிறது? டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் டெக்ஸ்டை கேபிட்டல் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றுவது போன்ற மாற்றங்களை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் எஃபெக்ட் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இப்போது வீடியோவை பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஆப்ஷன்ஸை பிராக்டிக்ஸ் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபான்ட் எஃபெக்ட்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனுபாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் நாம் கேபிட்டல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டானது எஃபெக்டாக மாறிவிடும். அதாவது அனைத்தும் கேபிட்டல் லெட்டர்ஸாக தெரியும். அடுத்து அவுட்லைன், ஷேடோ, பிளிங்கிங் மற்றும் ஹைடன்கான ஆப்ஷன்ஸை கற்பீர்கள். ரைட்டரில் அவுட்லைனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? ரைட்டரின் உதவியால் உங்களால் டெக்ஸ்டின் அவுட்லைனை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர அவுட்லைனிற்குள் நிரம்பி இருக்கும் சாலிட் கலரை பார்க்க முடியாது. இப்போது வீடியோவை பார்த்து அவுட்லைனால் என்ன நிகழ்கிறது என்று கற்போம். வீடியோவில் கூட அவுட்லைனை எடுக்கும் முறையை பற்றி விவாதியுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அவுட்லைன் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அவுட்லைன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது அவுட்லைனாக மாறிவிடும். மேலும் பேராகிராஃபை அனைத்தையும் செலக்ட் செய்து மறுபடியும் ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அவுட்லைன் என்ற ஆப்ஷனில் அன்செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டானது ஏற்கனவே இருந்த ஃபார்மேட்டாக மாறிவிடும். ஷேடோ என்றால் என்ன? ஷேடோவின் உதவியால் டெக்ஸ்டின் மேல் ஷேடோவை நீங்கள் பெறலாம். இப்போது வீடியோவை பார்த்து ஷேடோவால் என்ன நிகழ்கிறது என்று கற்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷேடோ என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஷேடோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன்
நமது டெக்ஸ்ட் அனைத்தும் ஷேடோவாக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். மேலும் இதனை அன்ஷேடோவாக மாற்றுவதற்கு டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். அதேபோன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்து பிறகு ஷேடோ என்ற ஆப்ஷனில் அன்செலக்ட் செய்து ஓகே செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது அன்ஷேடோவாக நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். பிளிங்கிங் என்றால் என்ன, அதை எதற்கு உபயோகிக்கிறோம் என்று கூற முடியுமா? உங்கள் டெக்ஸ்டை பிளிங்க் செய்ய வைக்க பிளிங்கிங் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இந்த ஆப்ஷனை நாம் உபயோகித்தால் நாம் விரும்பிய டெக்ஸ்ட் ஆனது மீண்டும் மீண்டும் தோன்றி மறையும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து பிளிங்கிங் ஆப்ஷனை உபயோகிப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பிளிங்கிங் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிளிங்கிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பிளிங்கிங் ஆகும், அதாவது தோன்றும் பிறகு மறைந்துவிடும், மறுபடியும் தோன்றும் பிறகு மறைந்துவிடும். மேலும் அதேபோன்று இதனை அன்பிளிங்கிங் ஆக செய்வதற்கு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிளிங்கிங் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது நார்மல் ஃபார்மேட்டுக்கு வந்துவிடும். ஹைடன் ஆப்ஷனை நாம் ஏன் உபயோகிக்கிறோம்? ஹைடன் ஆப்ஷனை கொண்டு ஒரு டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை நாம் மறைக்க முடியும். மறைத்த பகுதிகளை மீண்டும் காட்ட நீங்கள் ஹைடன் ஆப்ஷன் மீது மீண்டும் கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஹைடன் ஆப்ஷனை உபயோகிப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹிடன் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஹிடன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஹிடனாக மாறிவிடும், அதாவது மறைந்துவிடும். மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் சென்று கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹிடன் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தோன்றும். மறைந்த பகுதிகளை மீண்டும் காட்ட நீங்கள் அண்டுவை உபயோகிக்கலாம் என்பதை குறித்து கொள்க. இப்போது ஓவர்லிங், ஸ்ட்ரைக் த்ராக் மற்றும் அண்டர்லைனை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். ஓவர்லைனிங்கால் என்ன நிகழ்கிறது? ஓவர்லைனிங் ஆப்ஷனை உபயோகித்து டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் மேலே ஒரு லைனை வர வைக்கலாம். ஓவர்லைனிங் ஆப்ஷன் என்பது பல வகைப்படும். ஓவர்லைன் ஆப்ஷனை நாம் செலக்ட் செய்தவுடன் ஓவர்லைன் கலர் ஆப்ஷன் என்று ஒன்றை காட்டும். அதிலிருந்து ஓவர்லைன் கலரை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஓவர்லைன் ஆப்ஷனை
எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஓவர்லைனிங் மற்றும் ஓவர்லைன் கலரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓவர்லைனிங் என்ற ஆப்ஷனில் டஷ் போல்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்டின் மேல் புறத்தில் சிறிய சிறிய லைன்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓவர்லைன் கலர் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் அதில் பல கலர்ஸ்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்டின் மேல் பக்கத்தில் உள்ள லைன்ஸ்கள் அனைத்தும் கலராக மாறிவிடும். இப்போது நாம் ஸ்ட்ரிக் த்ரோவை பற்றி கற்போம். ஸ்ட்ரிக் த்ரோ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று கூற முடியுமா? ஸ்ட்ரிக் த்ரோவை உபயோகித்து டெக்ஸ்டின் நடுவிலோ அல்லது மேலோ ஒரு லைனை வரையலாம். ஸ்ட்ரிக் த்ரோவை நாம் எப்படி உபயோகிப்பது என்று வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்ட்ரைக் த்ரூ என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்ட்ரைக் த்ரூ என்ற ஆப்ஷனில் போல்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஸ்ட்ரைக் த்ரூவாக மாறிவிடும். மேலும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஸ்ட்ரைக் த்ரூ என்ற ஆப்ஷனில் வித்தவுட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்த மாதிரியாக தெரியும். இப்போது நாம் அண்டர்லைனிங்கை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ஏன் அண்டர்லைனை உபயோகிக்கிறோம் என்று கூற முடியுமா? அண்டர்லைனை உபயோகித்து உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் அடியில் ஒரு லைனை நீங்கள் பெறலாம். டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் அடியில் ஒரு லைனை கொண்டு வந்து ஹைலைட்டிங் செய்ய வேண்டும் என்றால் அண்டர்லைனை உபயோகிக்கலாம். அண்டர்லைனுக்கான பல வகையான லைன்களை உபயோகிக்கவும் லைனின் கலரை மாற்றவும் இந்த ஆப்ஷன் வழி வகுக்கும். வீடியோவை பார்த்து அண்டர்லைன் ஆப்ஷனை எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று இன்னும் கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அண்டர்லைனிங் மற்றும் அண்டர்லைன் கலர் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதிலும் பல ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப டாஷ் போல்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது
டேஷ்போர்டாக தெரியும். மேலும் மறுபடியும் டெக்ஸ்டை செலக்ட் செய்து ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அண்டர்லைனிங் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல கலர்ஸ்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது அண்டர்லைனிங் ஆனது கலராக தெரியும். நாம் கற்க இருக்கும் அடுத்த ஆப்ஷன் பேக்ரவுண்ட் கலர் ஆகும். பேக்ரவுண்ட் கலரால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பேக்ரவுண்ட் கலரை உபயோகித்து உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபின் பின்னால் நீங்கள் கலரை கொண்டு வரலாம். பேக்ரவுண்ட் கலரை எப்படி கொண்டு வருவது என்று நாம் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் அதில் பல கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டின் பேக்ரவுண்ட் ஆனது கலராக மாறிவிடும். இப்போது நாம் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கை பற்றி கற்றுக்கொள்வோம். டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனால் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபில் நாம் செய்துள்ள எந்த ஃபார்மேட்டிங்கையும் ரிமூவ் செய்துவிட்டு அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மிற்கு கொண்டு வர முடியும். உதாரணத்திற்கு ஒரு லைன் அல்லது பேராகிராஃபில் அண்டர்லைன் மற்றும் ஃபாண்ட் கலர் ஆப்ஷனை நாம் உபயோகப்படுத்தியிருந்தால் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை உபயோகித்து அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மிற்கு கொண்டு வர நம்மால் முடியும். வீடியோவை பார்த்து டிஃபால்ட் ஃபார்மேட்டிங்கை எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று இன்னும் கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது டிஃபால்ட்டாக மாறிவிடும். இன்றைய வகுப்பு இத்தோடு நிறைவு செய்யலாம். ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் செய்துவிட்டு சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் மற்றும் கேரக்டர் சப்மெனு ஆப்ஷன் போன்ற ஃபார்மேட் மெனுவின் பல ஆப்ஷன்ஸை பற்றியும் அதன் உபயோகத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை